வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஹார்ட்வொர்க் தமிழா. இன்றைக்கி டயல் நம்பர் பார்த்தலாம். ஃபஸ்ட்டு டயல் நம்பர் 279608, செகண்ட் டயல் நம்பர் 857, 0055. இதுதான் டயல் நம்பர். டயல் நம்பர் வச்சு கெஸ் பண்ணுறவங்க இந்த ரெண்டு நம்பர் வச்சு கெஸ் பண்ணிக்கோங்க. கேரளா லாட்ரி 24/4/2024. இன்றைக்கி பொறுத்தவரை நமக்கு ரெண்டு ரிசல்ட் அடிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா 878/102, இதுதான் வந்து ரிசல்ட்டாக அடித்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அன்பிரிண்டட் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா லெஸ் பண்ணிட்டாங்க, அதாவது அன்சோல்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அடித்த ரிசல்ட்டு 500/552, இதுதான் வந்து ரெண்டாவது ரிசல்ட். ஓகேங்களா, ஒரு அன்சோல்டு இன்றைக்கி வந்து அடிச்சிருக்காங்க. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 552க்கு வந்து பார்த்துட்டு நமக்கு பெரிய வெற்றி ஒன்றும் இல்லை. ஒருவேளை அந்த ஃபஸ்ட்டு ரிசல்ட் விட்டுருந்தாங்க அப்படின்னா ஒரு நல்லது, ஒரு வெற்றி நமக்கு சூப்பராக கிடச்சிருக்கும். 3 டிஜிட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ரிசல்ட்டில் 3 டிஜிட் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஜஸ்ட் மிஸில் போகிற மாதிரி கிடச்சிருக்கும். ஆல் போட நம்ம ரெண்டாம் நம்பர் கொடுத்துருந்தோம். ஃபஸ்ட்டு ரிசல்ட்டுக்கும் ரெண்டாம் நம்பர் மேட்ச் ஆகுது, ரெண்டாவது ரிசல்ட்டுக்கும் ரெண்டாம் நம்பர் மேட்ச் ஆகுது. ரெண்டாம் நம்பர் இந்த ஒரு வாரமாக வந்துகிட்டே தான் இருக்குது. டெய்லியுமே நீங்கள் வச்சுக்கலாம். நேற்று நான் சொல்லியிருப்பேன் ரெண்டாம் நம்பரை பற்றி, ஏன்னா வந்து டெய்லியுமே அடிச்சிருவாங்க ரெண்டாம் நம்பர். ஸோ அதனால் ரெண்டாம் நம்பர் நமக்கு சி போர்டில் ஒரு அற்புதமான வெற்றி. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் போர்டில் ரெண்டாம் நம்பர் வச்சுருப்பீங்க. வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள். மை டார்கெட்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த 102 இந்த முதல் ரிசல்ட் அடித்தாங்க இல்லையா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 BC வந்து பாஸ் ஆச்சு, ஆனால் அது அன்சோல்டில் நமக்கு ஃபெயில் ஆகி போச்சு. அதுக்கப்புறம் 3 டிஜிட் கூட பார்த்துட்டிங்க அப்படின்னா, ஒருவேளை அந்த 102 ரிசல்ட் அடிச்சிருந்தாங்க அப்படின்னா இன்றைக்கி ரிசல்ட் 102, நம்ம 802 கொடுத்துருந்தோம். அதாவது ஏ போர்டு மட்டும்தான் சொதப்பியிருந்தேன், பிசி வந்து நம்ம சூப்பராக வந்து கொடுத்துருந்தோம், அது அன்சோல்டு மிஸ் ஆயிடுச்சு. 3 டிஜிட் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் மிஸ்ஸில் போகிற மாதிரி நமக்கு ஒரு பேட் லக் அமைஞ்சிருச்சு. ஏன்னா இன்றைக்கி ரிசல்ட் 552 மாற்றி அடிச்சிட்டாங்க. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு ரிசல்ட்டாக இருந்துச்சுன்னா நமக்கு ஒரு நல்லது, ஒரு வெற்றி சூப்பராக கிடச்சிருக்கும். இந்த 102 ரிசல்ட் அடிச்சிருந்தாங்கன்னா ஏகப்பட்ட வின்னிங் நம்ம வாங்கியிருக்கலாம். ஓகே நண்பர்களே, இன்றைக்கி அன்சோல்டு அடித்ததுனால எல்லாமே மிஸ்ஸிங் தான். நான் ஏற்கனவே நேற்று வீடியோவில் சொல்லியிருந்தேன், நாளைக்கு கண்டிப்பாக ரிசல்ட்டு சாதகமாக வராது, கண்டிப்பாக வந்து பார்த்தோன்னா மோசமாக தான் அடிப்பாங்கன்னு சொன்னேன். அதேமாதிரி ரெண்டாம் நம்பர் அடித்த நம்பர்லேருந்து அடிப்பாங்கன்னு சொன்னேன், எல்லாமே நான் சொன்ன மாதிரி தான் அமைஞ்சிருக்குது. இன்னும் 2 நாளைக்கு இப்படி தான் ரிசல்ட் அடிப்பாங்க. ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிசி பெஸ்ட் போர்டில் ஸோ நம்ம வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு ரிசல்ட் 102 கெடுக்கிறதா இல்லை 552 கெடுக்கிறதுன்னு ஒரே குழப்பம் தான். ஸோ இந்த 102 கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இந்த 0052 அப்படிங்கிற ஒரு பிசி வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து பாஸ் ஆகிருக்கும், அது அன்சோல்டில் போயிடுச்சு. இந்த 552 நமக்கு எதுவுமே செட் ஆகலை. ஏன்னா நம்ம கொடுத்த நம்பர் எல்லாமே ரெண்டாம் நம்பர் கொடுத்துருக்கோம். 0020 27 72 66 26 மாதிரி நம்ம கொடுத்துடணும். அதாவது 5 நம்பர் ஒன்று மேட்ச் பண்ணல, இந்த ரிசல்ட் வருமானு யாருமே எதிர்பார்க்கல. இதுதான் ரிசல்ட்டு, ஆனால் அது வந்து அன்சோல்டு அடிச்சு விட்டாங்க. மை டார்கெட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா 0052 கொடுத்துருந்தோம், அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பிசி வேஸ்ட்டாக போச்சு அன்சோல்டில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆல் போர்டில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் சொல்லியிருந்தேன், நேற்று 262 ரிசல்ட் அடிச்சிருந்தாங்க, கண்டிப்பாக இதுலேருந்து தான் ரிசல்ட் அடிப்பாங்கன்னு நான் சொல்லியிருந்தேன். நல்ல வேலை இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 552 அடிச்சிட்டாங்க. ஒருவேளை 6 நம்பரையும் திரும்ப கொடுத்தாங்கன்னா மறுபடியும் 662 அடிச்சிருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு, இப்படி தான் அடிச்சிருக்கணும், மிஸ் ஆகிடுச்சு. ரெண்டாம் நம்பரும் 6 நம்பரும் நம்ம கொடுத்தோம், கண்டிப்பாக வரும், இப்படி தான் ரிசல்ட் அடிப்பாங்க, மாறவே மாறாது. அடித்த நம்பரில் தான் திரும்ப திரும்ப அடிப்பாங்கன்னு இது சொல்லிகிட்டே இருந்தேன். சொன்ன மாதிரி அதே மாதிரி தான் அடிச்சிருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு ரிசல்ட்லேயும் ரெண்டாம் நம்பர் இருக்குது, ரெண்டாவது ரிசல்ட்லேயும் ரெண்டாம் நம்பர் இருக்குது. பார்த்துக்கோங்க எந்த மாதிரி ரிசல்ட் மோசமாக அடிச்சிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரெண்டாம் நம்பரும் 6 நம்பரும் நீங்கள் ஆல் போர்டில் மேட்ச் பண்ணியிருப்பீங்க, அதில் வந்து ரெண்டாம் நம்பர் நமக்கு சி போர்டில் ஒரு அற்புதமான வெற்றியை கொடுத்துருக்குது. ஆல் போர்டில் ரெண்டாம் நம்பர் வச்சு வின் பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த 2 நம்பர்லேருந்து கண்டிப்பாக 2 நம்பருமே வரும்னு சொன்னேன், ஆனால் வந்து மிஸ் ஆகி 1 நம்பர் மட்டும்தான் வந்திருக்குது, இன்னொரு நம்பர் வராமல் போச்சு. ஓகேங்களா, ஸோ ரெண்டாம் நம்பர் மட்டும் நமக்கு ஹிட் ஆகிருக்குது. ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபார்மில் 3 டிஜிட் கொடுத்துருந்தோம், ஒரு பிசியாவது பாஸ் பண்ணிடுன்னு சொல்லியிருந்தோம், சொன்ன மாதிரியே பாஸும் பண்ணிட்டோம், ஆனால் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நமக்கு மிஸ் ஆகிடுச்சு. ஸோ இங்கே வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா 702 அப்படிங்கிற மாதிரி நம்ம கொடுத்துருந்தோம். இந்த ரிசல்ட் வந்து ஃபஸ்ட்டு ரிசல்ட் 102 அடிச்சிருந்தாங்க. ஒருவேளை இந்த ரிசல்ட் வந்தோடனே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, அதாவது 0052 நம்ம பாஸ் பண்ணியிருக்கிறோம், அதாவது பிசி வந்து பாஸ் பண்ணியிருக்கிறோம். 3 டிஜிட் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் மிஸில் போயிருக்குது அப்படின்னு நினச்சேன், ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் 552 திரும்ப அடிச்சு விட்டாங்க. ஸோ ரொம்ப ஒரு ஏமாற்றமான ஒரு ரிசல்ட்டு, எல்லாம் அன்சோல்டில் மிஸ் ஆயிடுச்சு. நம்மளோட பேட் லக் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு பிசி கூட நம்ம கிடைக்க முடியாமல் போயிடுச்சு. ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழா. கேரளா லாட்ரி 25/4/2024, கார்னியா ப்ளஸ் 519 ட்ரா பண்ணுற கேஸ் இப்போ நம்ம பார்த்துருக்கோம். இப்போ தான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனல் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணும்போது ஆல் அப்படிங்கிற பட்டன் வரும், அந்த பட்டன் மறக்காமல் அமைத்திக்கோங்க. அப்போ தான் டெய்லி நம்ம போடக்கூடிய வீடியோ தேடாமலே மொபைலுக்கு வரும், இல்லைனா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டாதுன்றதுல இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். இப்போ அதை ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் கொடுக்குற வின்னிங் நம்பர்ஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு புரியாமல் கூட போயிடலாம். முடிஞ்ச வரை இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறத கவனிச்சு கேட்டிங்க அப்படின்னா இந்த வீடியோட எண்டில் ஒரு நல்ல நம்பர்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஒரு நல்ல ஐடியாஸ் கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. முடிஞ்ச வரை பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. திஸ் வீடியோஸ் ஒன்லி கெஸ்ஸிங்ஸ், நோ பெட்டிங், ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ். அந்த வீடியோ வந்து ஒரு கருத்துக்கணி வீடியோ மட்டும் பாருங்கள். கன்ஃபார்ம் வீடியோ தயவு செஞ்சு பார்க்க வேணாம். ஏன் அப்படின்னா இது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கெஸ்ஸிங்ஸ் வீடியோ நண்பர்களே, வேறு எந்த நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம், உங்கள் நண்பர்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம். அது வந்து உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே. ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பெண்டிங் நம்பர்ஸை பார்த்தோம்னா ஏ போல 8 வந்து 19 நாள், 1 வந்து 18 நாள் ஆகுது. ஏ போல எந்த ஐடியாவும் இல்லை.
பி போல் 1 வந்து 27 நாள், 7 வந்து 32 நாள், 8 வந்து 19 நாள் ஆகுது. பி போலில் ஒரு 7 நம்பர் வரலாம். சி போலில் 3 வந்து 24 நாள், 6 வந்து 20 நாள், 7 வந்து 19 நாள் ஆகுது. சி போலில் ஒரு 7 நம்பர் வரலாம். ஓகேங்களா, இதுதான் நம்மளோட பெண்டிங் டார்கெட். உங்கள் கணக்கில் எப்படி வருதுன்னு பார்த்து ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஏபி பிசிஏசி நம்பர்ஸ் பார்த்தலாம். 25, 27, 20 சைபர் 2, 52, 57, 50 சைபர் 5, 72, 75, 70 சைபர் 7, 51, 15 அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறோம். நாளைக்கு பொறுத்தவரை ரிசல்ட்டு இதோட ரொம்ப மோசமாக தான் அடிப்பாங்க. கவலையே பட வேண்டாம், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஏன்னா ரிசல்ட் வந்து இப்படி தான் அடிச்சுட்டு இருக்கிறாங்க. கடந்த ஒரு வார ரிசல்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தாராளமாக நல்லாவே புரியும். நேற்று நான் சொல்லியிருந்த வீடியோவில் ரிசல்ட் தாறுமாறாக தான் அடிப்பாங்கன்னு சொன்னேன். அதே மாதிரி தான் இன்னும் 2-3 நாளைக்கு இப்படியே தான் அடிப்பாங்க. நாளைக்கு பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் மேட்ச் பண்ணாமல் இருக்கிறது, அதாவது ப்ளே பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. எப்படி ப்ளே பண்ணாலும் அமௌண்ட் போயிடும். ஓகேங்களா. ஸோ ஏபிபிசிஎஸ்சியில் இது ஏதாவது ஒரு செட்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, லக் இருந்தால். ஓகேங்களா. ஸோ அவங்க எந்த பேட்டர்ன் ஆடுறாங்கன்னு யாருக்குமே தெரியாது. மை டார்கெட்டை பொறுத்தவரை 27-72 சைபர் 2 20, 57-75 50 சைபர் 5 எடுத்துக்கிறேன். நான் எப்பயும் எடுக்கிற வழக்கமான பேட்டர்னில் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா. அன்சோல்டு அடிச்சிருக்கனால எந்த நம்பர்லேருந்து எடுப்பாங்கன்னு யாருக்குமே தெரியாது. அதனால் கவனமாக பார்த்து லிமிட்டாக ட்ரை பண்ணுங்கள். இல்லைன்னா ட்ரை பண்ணாமே விட்டுருங்க, அதான் ரொம்ப நல்லது. ஓகேங்களா. வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஹார்ட்வொர்க் தமிழா. ஸோ இன்றைக்கி பார்த்துட்டு இங்கே பண்ண ஒரு முக்கியமான ஒரு விஷயம், யூடியூப்பில் பார்த்துக்கோன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம். ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்லேருந்து வந்து நமக்கு மெயில் வந்துகிட்டே இருக்குது. ஸோ அதனால் வந்து யூடியூப்பில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம். அது வந்து ஜாயின் பட்டன் சொல்லி சொல்லுவாங்க. ஓகேங்களா. நம்ம ஹார்ட்வொர்க் தமிழான் போட்டு அது பக்கத்துலேயே சப்ஸ்கிரைப்னு போட்டிருக்கோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படிங்கிற ஒன்று இருக்கும். இதுக்கு பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்க மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது. இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும்தான். ஓகேங்களா. இது யூடியூபே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா யூடியூபர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் இதை ஜாயின் அப்படிங்கிற பட்டனை அழுத்துனீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக சில ரூல்ஸ் சொல்லுவாங்க. அந்த ரூல்ஸ் பிறகு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. அது யூடியூபே கொடுக்குற ரூல்ஸ் தான், நம்ம செட் பண்ணுறதில்லை. ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இது உங்களோட விருப்பம் மட்டுமே, இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது. விருப்பம் இருக்கிறீங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்லாம் விட்டுருங்க. இதில் ஜாயின் பண்ண என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது, ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது இதில் வந்து பிளான் 1, பிளான் 2, ரெண்டு பிளான் இருக்குது. ஓகேங்களா. இந்த ஒரு பிளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா, நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டிருக்கீங்களே ட்ரிக்கி வீடியோ கேட்டிருக்கிறீங்க. ஸோ இந்த ட்ரிக் வீடியோ வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடும்பொழுது உங்களுக்கே தெரியும். ஏற்கனவே நான் வந்து ஒரு சேனல் இல்லை ரெண்டு சேனல் உங்களுக்கு நான் இந்த மாதிரி போட்டிருந்தேன். அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெர்மினேட் பண்ணிட்டாங்க யூடியூப்லேருந்து. ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாள் இந்த ட்ரிக் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க. அதனால் வந்து அது உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபஸ்ட்டில் வந்து இது பண்ணியிருக்கேன். அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்குறேன். தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானில் நீங்கள் ஃபஸ்ட்டு பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும். ஓகேங்களா. இந்த ட்ரிக் வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும். ஓகேங்களா. ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் ஃபஸ்ட்டு. ஓகேங்களா. இந்த பிளானில் வந்து உங்களுக்கு என்ன ஃபர்தராக அவங்க யூடியூப்பில் கேட்டிருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம். அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் அதை அழுத்துறீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் ட்ரிக் வீடியோ கிடைக்கும். அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும். ஓகேங்களா. இது வந்து பிளான் 1. இந்த பிளான் 2ல பார்த்துட்டீங்க அப்படின்னா இதில் கோல்டு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான். ஓகேங்களா. கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது. இந்த பிளானில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தினமும் ட்ரிக் வீடியோவும் கொடுக்கப்படும். அது கூட ஆல் போர்டு, ஏபிபிசி, 3 டிஜிட், 4 டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும். ஓகேங்களா. இந்த பிளான் 1ல பார்த்தீங்கன்னா ட்ரிக் வீடியோ மட்டும்தான் கிடைக்கும். அதாவது ரெண்டு ட்ரிக் மட்டும்தான் கிடைக்கும். இதில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா பிளான் 2ல ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா ட்ரிக் வீடியோவும் கிடைக்கும். அது கூட சேர்ந்து ஆல் போர்டு, ஏபிபிசி, 3 டிஜிட், 4 டிஜிட் எல்லாமே கிடைக்கும். சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி மெத்தட் நம்ம கொடுத்துருக்குறோம். இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்துக்கும் தான். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கீங்க மட்டும் அதில் ஜாயின் பட்டனை அழுத்தி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே, எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம். விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம். இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது. நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்குறீங்க மட்டும் வீடியோ பார்த்துக்கோங்க. இதில் விருப்பம் இருக்கிறீங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. இந்த ட்ரிக் வீடியோ கேட்டு இருக்கீங்க இல்லையா, அவங்களுக்காக இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்குறேன். இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மெம்பர்ஷிப்புக்கு மட்டும் இதில் ஜாயின் பண்ணுறீங்க மட்டும் தனியாக அந்த ட்ரிக் வீடியோ வரும். மற்றவங்களுக்கு வராது. இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட்டு, நான் கொடுக்கல. இந்த இதில் பிளானில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே நண்பர்களே, விருப்பம் இருக்கீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபார்முலா ஆல் போட பார்க்கலாம். இன்றைக்கான ஃபார்முலா ஆல் போட பொறுத்தவரை நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய எண்கள் 2 நம்பர், 5 நம்பர்.
வேறு எதுவும் இல்லை, நேற்று அடித்த ரிசல்ட்டே தான். ஓகேங்களா, ரெண்டாம் நம்பரும் அஞ்சாம் நம்பரும் நேற்று கேமில் இருக்குது, 552 சொல்லி அடிச்சிருந்தாங்க ரிசல்ட்டு. அதுக்குள்ளே தான் கண்டிப்பாக ஒரு நம்பரோ ரெண்டு நம்பரோ இல்லை ரிசல்ட்டே இதுக்குள்ளேயே வந்தாலும் வரும், அப்படி தான் அடிச்சுட்டு இருக்கிறாங்க. ஆனால் நாளைக்கு ரெண்டாம் நம்பரையும் அஞ்சாம் நம்பரையும் வச்சுக்கோங்க, ரெண்டாம் நம்பர் மெயினாக வச்சுக்கோங்க, ஏன்னா அவங்க ஒரு வாரமாக ரெண்டாம் நம்பர் தான் அடிக்கிறாங்க, நாளைக்கு அடித்தாலும் அடிப்பாங்க. அதனால் ரெண்டாம் நம்பர் வச்சுக்கோங்க, அஞ்சாம் நம்பர் வச்சுக்கோங்க, உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள். அடித்த நம்பரே திரும்ப திரும்ப அடிக்கிறதுனால அடித்த நம்பரே தான் திரும்ப திரும்ப நான் கொடுக்குறேன், ஏன்னா வேறு வழி இல்லை, அப்படி தான் வந்து கேமில் வருது. ஃபார்முலா பிரகாரம் ஆடுறதில்ல, அவங்க எப்படி ஆடுறாங்கன்னு யாருக்குமே தெரியாது, அந்த மெத்தேடில் தான் ஆடிட்டுருக்குறாங்க. அதனால் நேற்று அடித்த ரிசல்ட் எடுத்து அப்படியே வச்சுக்கோங்க. இந்த ரெண்டு நம்பர்லேருந்து ஒரு நம்பராவது உள்ள வரணும் அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து மட்டும்தான். இதே மாதிரி உங்களுக்கு வந்துச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள், அப்படின்னு ஒரு கெஸ்ஸிங்கை மட்டும் பார்த்து விட்டுருங்க. இது கெஸ்ஸிங் மட்டும்தான், கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிசி பெஸ்ட் போர்டில் பிஎன்சியில் இன்றைக்கி நம்ம கிடைச்சிருக்கிற எண்கள் பார்த்திங்கன்னா 7 நம்பர், அதாவது நேற்று 2 நம்பர் அடித்தாங்க இல்லையா, அதனால் 2 பவர் வந்தாலும் வரும்னு 7 நம்பர் வச்சுருக்கிறேன். நேற்று 5 நம்பர் அடித்தாங்க இல்லையா, அது 5 பவர் சைபர் வந்தாலும் வரும்னு வச்சுக்கிறேன். கேம் இப்படி தான் ஆடுறாங்க ஓகேங்களா. 2 5 நேற்று வந்து 552, இந்த 5 பவர் சைபர், 2 பவர் 7, இப்படி தான் வச்சுருக்கிறேன். இப்படி தான் அவங்க அடித்தா அடிக்கணும், அடித்தா ஸ்ட்ரெயிட்டாக அப்படி அடிக்கணும், இல்லைன்னா பவரில் அடிக்கணும், இப்படி தான் அவங்க ஆடுவாங்க அப்படிங்கிற மாதிரி எடுத்துருக்கிறேன். இது என்னோட கணிப்பு மட்டும்தான், உங்கள் கணிப்பில் எப்படி வருதுன்னு பார்த்து ட்ரை பண்ணுங்கள். நாளைக்கு பொறுத்தவரை ஒரு மோசமான ரிசல்ட்டை எதிர்பார்க்கலாம் ஓகேங்களா. அதனால் லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணுங்கள், இது கெஸ்ஸிங் மட்டும்தான், கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபார்முலா 3 டிஜிட்டை பார்த்துருவோம். இன்றைக்கான 3 டிஜிட்டை பொறுத்தவரையும் 725, 527, 520, 502, 752, 257, 250, 205, 572, 275, 570, 507, 215, 251, இப்படி தான் எடுத்திருக்கேன். ஸோ உங்கள் கணக்கில் எப்படி வந்து பாருங்கள், முடிஞ்ச அளவுக்கு வந்து ட்ரை பண்ணாமல் இருக்கிறது நல்லது. நாளைக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிசி பாஸ் ஆகாத இன்னும் கன்ஃபார்மாக சொல்ல முடியல, ஏன்னா ரிசல்ட் அவங்க எந்த மாதிரி அடிப்பாங்கன்னு யாருக்குமே தெரியாது. அன்சோல்டு அடிச்சதுனால தாறுமாறாக தான் நாளைக்கு ரிசல்ட் வரும், அதை இப்போயே நான் சொல்லிடுறேன். லிமிட்டாக ட்ரை பண்ணுங்கள், இது கெஸ்ஸிங் மட்டும்தான், கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது. ஹார்ட் ஒர்க் நோ ஃபேல் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட ஹார்ட் ஒர்க்கு ஃபுல்லாக போட்டுருக்கேன், நீங்களும் போடுங்க, சூப்பராக வின் பண்ணலாம். நமக்கு சப்போர்ட் பண்ணிக்கிறேன், அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி நன்றி நன்றி, சூப்பராக சப்போர்ட் பண்ணிக்கிறேன். உங்கள் சப்போர்ட்டுக்கு என்றென்றுமே நன்றி நண்பர்களே. ஓகே நண்பர்களே, நாளை அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்களே. ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.